Hi friends, welcome to our channel Real Singapin. நம்ம தொடர்ந்து இன்னைக்கு பார்க்க போற வீடியோ part 3. அதாவது பேபியோட ஹெட் எந்த சைடு இருந்தா என்ன பேபி அப்படின்றதுக்கு part 1 part 2 சொல்லிட்டு நம்ம நேத்திக்கு ஒரு வீடியோ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். சோ அந்த ரெண்டு வீடியோவுமே பார்த்துட்டு இது பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சோ அந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ மறக்காம அந்த வீடியோ வந்து பாத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 7th month 7th month இல்லனா 9th month இந்த ரெண்டுல ஏதோ ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க. அதுல பேபியோட ஹெட் எந்த சைடு இருக்கு சரிங்களா. சோ நம்ம அந்த ரெண்டு வீடியோலவே சொன்னது தாங்க. ஒரு வீடியோல மட்டும் பேபியோட ஹெட் ஒரு சைடு இருக்கு, இன்னொரு வீடியோல பேபியோட ஹெட் இன்னொரு சைடு இருக்குன்னா கண்டிப்பா ஜெண்டர் பிரிடிக்ஷன் பண்ணும்போது தப்பா வரும். சோ ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து புதுசா பாக்குறீங்க அதனால உங்களுக்கு தெரியாது. சோ அதனால சொல்றேன், ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பேபி ஹெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்ல ரைட்ல இருந்துச்சுன்னா பாய்னு சொல்றாங்க, லெஃப்ட்ல இருந்துன்னா கேர்ள் சொல்றாங்க. சோ உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு எப்படி கை இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இத வச்சு 100% வந்து கண்டுபிடிக்க முடியும் நான் சொல்லல, 99% வந்து கண்டுபிடிக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு தியரியா சொல்லியிருக்காங்க, பிளசண்டா பொசிஷன் ரைட்ல இருந்த ஒரு பேபி லெஃப்ட்ல இருந்த ஒரு பேபின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த சிஸ்டர் வந்து நிறைய பேருக்கு பார்த்துருக்காங்க போல, ரைட்ல இருந்துச்சுன்னா ஒரு குழந்தை லெஃப்ட்ல இருந்து ஒரு குழந்தைன்ற மாதிரி அவங்க ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு தொடர்ந்து ரெண்டு பார்ட் 1 பார்ட் 2 சொன்னேன்ல, அந்த ரெண்டு வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட ஹெட் வந்து என்னோட ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு ஒரே சைடு தான் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்க. இப்போ இந்த லாஸ்ட் ஸ்கேன்லையுமே பேபியோட ஹெட் எந்த சைடு இருக்கு அதே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளியராக புரியும் இல்லையா. இது வந்து என்னோட பாய் பேபியோட லாஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் ஓகேங்களா. ஸோ இதில் அவங்களுக்கு எந்த பக்கம் ஹெட்டோட பொசிஷன் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த ரெண்டு வீடியோலையுமே 3rd, 5th, 7th, அல்லது 9th மூணு ஸ்கேனையுமே வரிசையாக பார்ப்போம். மூணுலேயுமே என்னோடய ஆண் மற்றும் பெண் குழந்தைக்கு ஒரே பக்கம் ஹெட்டோட பொசிஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் லாஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட். இதில் எப்படி இருக்குன்னு இன்னும் நானே பார்க்கலை. ஸோ இப்போ உங்களோட தான் லைவாக நானே பார்க்க போகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லாக அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கோம். சிம்டம்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குல்ல, ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஜெண்டர் பிரிடிக்ஷன் ஸ்கேன் ரிப்போர்ட்டு சிம்டம்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஜெண்டர் பிரிடிக்ஷன்லேயே நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குச்சு. நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வீடியோ பாருங்கள். வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கீழே கேளுங்க. இப்போ இதில் ஹெட்டோட பொசிஷன் எந்த பக்கம் இருக்குது லேட் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அதாவது நீங்கள் லாஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அனாமலி ஸ்கேன் போட்டிருக்கோம், கன்ஃபர்மேஷன் ஸ்கேன் அல்லது 3rd month ஸ்கேன் எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டு வீடியோமே நம்ம போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஸ்கேன் அதாவது 9th month ஸ்கேன். இதுக்கு முன்னாடி 7th month இருக்குது. வேணும்னா உங்களுக்கு நான் அந்த வீடியோ கூட போடுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அதில் ஹெட்டோட பொசிஷன் எனக்கு வந்து கரெக்டாக தெரியலை, அதனால தான் வந்து நான் வந்து லாஸ்ட் ஸ்கேன் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஸ்கேன் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹெட்டோட பொசிஷன் நல்லா தெரிகிற மாதிரி ஸ்கேன் எடுத்துக்கோங்க. 7th month வந்து மேக்ஸிமம் தெரியாது நிறைய பேருக்கு. ஏன் அப்படின்னா அதில் வந்து இந்த வாட்டர் லெவல் இந்த இதை மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து பார்க்குறாங்க. பேபியை ஃபுல்லாக காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் எல்லாத்தையும் சேர்ந்து காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேனு அனாமலி ஸ்கேனு லாஸ்ட் ஸ்கேனில் க்ரோத் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் வந்து இந்த லாஸ்ட் ஸ்கேனை எடுத்து வச்சுருக்கிறேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறனால ஓரளவுக்கு ஹெட்டோட பொசிஷன் கரெக்டாக தெரியல. இருந்தாலும் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்து இந்த எடுத்து வச்சிட்டேன். இதோ இங்கே தான் எனக்கு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து தெரியுது. ஸோ வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் ஆனால் ஒரு அளவுக்கு இது வந்து ப்ளசண்ட்டாக நான் அவங்களே மேலே எழுதியிருக்காங்க. அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் எழுதியிருக்கிறாங்க. இது வந்து ஹெட்டு, இது கீழே வந்து பார்ட் ஆஃப் த பாடி. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாய் பேபியோட லாஸ்ட் ஸ்கேன், 9th month ஸ்கேன் ரிப்போர்ட் ஓகேங்களா. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹெட்டு. நான் அந்த ரெண்டு வீடியோலையுமே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு திரும்பி திரும்பி போர் அடிக்கும். இருந்தாலுமே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் புதுசாக பார்ப்பீங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எப்போவுமே நம்ம ஆப்போசிட் ரிஃப்ராக்ஷன் தான் கொடுக்கும். நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டில் லெஃப்ட்டுன்னு இருந்தால் நம்ம ரைட்டுன்னு எடுத்துக்கணும், ரைட்டுன்னு இருந்தால் லெஃப்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேராக வச்சுருக்கேன், எனக்கு லெஃப்ட் சைடு ஹெட் இருக்குது. ஸோ நான் எப்படி எடுக்கணும்னா ரைட்டுன்னு எடுக்கணும் ஓகேங்களா. சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ரைட்லேருந்தா பாய் பேபின்னு சொல்கிறாங்கக்கா, லெஃப்ட்லேருந்தா கேர்ள்னு சொல்கிறாங்க. உங்கள் மூணு ஸ்கேன் ரிப்போர்ட்டுமே பார்த்து வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இந்த மூணுக்குமே இப்போ தனித்தனியாகவே போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்கேனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி இருக்குது பேபியோட ஹெட் பொசிஷன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஸ்கேனில் நான் பார்க்கும்போது எனக்கு லெஃப்டில் இருக்குது, ஸோ நான் வந்து அதை ரைட்டுன்னு எடுத்துக்கணும். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு வீடியோவும் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இது பார்த்தா தான் உங்களுக்கு இன்னுமே ரொம்ப கிளியராக புரியும். ஸோ ஓகே சிஸ்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்குது, ஸோ அதை நான் ரைட்டுன்னு எடுத்துக்கணும். அப்போ எனக்கு பாய் பேபி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சிம்டம்ஸ்லாம் செக் பண்ணணும். ஸ்கேன் ரிப்போர்ட்டை மட்டும் வச்சு என்றைக்குமே ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. இதெல்லாம் எதுக்கு நம்ம போடுறோம் இந்த வீடியோ? கீழே வந்து டவுட் வந்து நீங்கள் கேளுங்க சிஸ்டர், நான் அதுக்கான வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால அவங்க என்ன டவுட் கேட்குறாங்களோ அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கோம் சரிங்களா. ஸோ ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து ஒரு 90% எடுத்துக்கலாம், பட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிம்டம்ஸ், நம்ம சேனலில் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது, சிம்டம்ஸ் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு 100% கரெக்டாகவே இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது, அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அக்யூரட்டாக வரும் சரிங்களா. ஸோ இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து உங்களுடைய ஆசைக்காக நீங்கள் விருப்பப்பட்டு இந்த வீடியோ கேட்டனால தான் நான் ரொம்ப ஒரு அனலைஸ் பண்ணி என் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பற்றினா உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வீடியோ இருக்குது அப்படின்னா கீழே கேளுங்க, நான் உங்களுக்கு அந்த வீடியோமே போடனே ரெடியாக தான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது பிரியா. பாய் பாய்.